ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரிக்கு ரெடியா? அதுக்கு முன்னாடி டாபிக் சொல்லிடுறேன், கீழ்படியுங்கள். ஸ்டோரிக்கு முன்னாடி நான் வசனம் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 18:1. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரிக்கு போகலாமா? ஒரு ஊரில் ஒரு அண்ணா, ஒரு தம்பி, ஒரு அப்பா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தம்பி அவங்க சேர வேண்டிய காசுலாம் வாங்கிட்டு வெளியே ஊருக்கு போயிட்டாங்க. வெளியூருக்கு போயிட்டவங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இப்போ நாங்கள் பீச்சுக்கு ஸ்விம்மிங்லாம் போய் காசு காலியாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸு காசு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு காசு கூட இல்லை. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த தம்பி என்ன தெரியுமா பண்ணாங்க? பன்னி மேய்ச்சிட்டு இருந்தாங்க. பன்னி மேய்ச்சோடனே பன்னி சாப்பாடு தான் அவங்களுக்கு சாப்பிட முடியும். உடனே அவங்க தம்பி என்ன தீர்மானிச்சிட்டாங்க, நம்ம திருப்பியும் அப்பா கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போயிட்டே இருந்தாங்க. உளுந்து உளுந்து போயிட்டே இருந்தாங்க. உடனே அந்த அப்பா பார்த்துட்டு ஓடி போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே பேரண்ட்ஸ் பேச்சை கேட்கணும். ஏசப்பா அதே மாதிரி அவங்க அவங்க பேரண்ட்ஸ் பேச்செலாம் கேட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் எப்போவுமே பேரண்ட்ஸ் பேச்சை கேட்கணும், சரியா? நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே போய் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம அப்பா அம்மா கூட இருந்து கீழ்படிஞ்சிட்டு நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரேயர் பண்ணம்மா ஃப்ரெண்ட்ஸ். அன்புள்ள இயேசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் எப்போவுமே அம்மா அம்மா அப்பா அம்மா விட்டு பிரிய மாட்டோம். எங்களை பார்த்துக்கொள்ளுங்க, நாங்கள் பிரியாமல். இயேசப்பா எல்லா பிசாசையும் எடுத்து போடுங்க இயேசப்பா. உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. உங்கள் ரத்தத்தை தெளிங்க இயேசப்பா. காலையில் ஊற்றுங்க இயேசப்பா. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு நம்ம பேரண்ட்ஸ் விட்டு நம்ம எப்பவுமே அப்பா அம்மா விட்டு வெளி ஊருக்கு போகக்கூடாது. ஒரு தம்பி ஏன் இருக்கு ஆக்ஷன் பண்ணுங்க ப்ளீஸ். சொன்னல எல்லா காசையும் வாங்கி வெளிய போட்ல போனான். எப்படி அவன் போட்ல போனான்?